குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் கொச்சி கொண்டுவரப்பட்ட நிலையில் அங்கிருந்து தனித்தனி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, உடல்களை கொண்டு செல்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசு தரப்புல? குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுடைய உடல்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டுவரப்பட்ட அந்த உடல்கள் என்பது தற்பொழுது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அந்த உடல்களை எடுத்துச் செல்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஏற்பு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் எர்ணாகுளம் அருகே உள்ள அந்த கொச்சி விமானப்படை விமான தளத்திற்கு அழைத்து வரப்பட்டது குறிப்பிட்டது. அந்த ஆம்புலன்ஸ்கள் மூலமாகவே 7 உடல்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் கேரள காவல்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் செய்துள்ளதாக தற்பொழுது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் அந்த உடல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் கொச்சியில் அவர் உடல்களை பெற்ற பிறகு அங்கு அளித்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் எதிரும் பழுது ஏற்பட்டாலோ அல்லது மாற்று வாகனம் தேவைப்பட்டாலோ அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமான செய்துள்ளது. கூடுதலாக ஒரு அடிஷனல் ஆம்புலன்ஸ் ஒன்றையும் அந்த உடல்கள் செல்லும் வழியே அது கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடையும் தமிழக அரசாங்கமானது செய்கிறது. கேரள மாநிலம் எல்லை வரை கேரள காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்றும் தமிழ்நாடு எல்லைக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. கொச்சியிலிருந்து தற்பொழுது 7 உடல்களும் அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து கிளம்பி அந்தந்த அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுது. ஆம்புலன்ஸ் மூலமாக செல்லப்படும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.